ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சூனாபானா எஃப்எஃப். நான் தான் உங்கள் சூனாபானா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேற மாதிரியான ரேங்க்டு மேட்ச். கிட்டத்தட்ட இந்த லாபியில் பார்த்தீங்கன்னா 60 பாயிண்ட் ப்ளஸ் பண்ணியிருக்கோம். அது சாதாரணமான லாபியில் கிராண்ட்மாஸ்டர் பிளேயரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நவீன் கத்திட்டு இருக்கேன். தான் என்னடா லாபியில் போய் பார்க்குறேன், அந்த ஒரு செல்ஃபி அமௌண்ட் போடல, அதில் பார்த்திங்கன்னா கிராண்ட்மாஸ்டர் மாதிரி லோகோ காட்டுது அப்படின்னு கத்திட்டு இருந்தாங்க. நானும் போய் பார்த்தேன். சரி ஓகே, இந்த மேட்ச்சில் போய் அறியணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் எலக்ட்ரிக்கில் இறங்கிட்டேன். சரி, அதுக்கு முன்னாடி நீ என்ன லைவ் படம் வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசனை. சரி, ஒன்றும் இல்லை, நம்மளுக்கான நெட் பேக் பார்த்திங்கன்னா முடிஞ்சு போச்சு, வைஃபைக்கு ரீசார்ஜ் பண்ண முடியல, ஓகேங்களா? ஸோ மேபி நாளைக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு லைவுக்கு வந்துடுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஏதாச்சும் பார்த்துருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பெல் சிம்பல் அழுத்தி அள்ள போட்டுங்க. ஒரே ஒரு லைக் எல்லாரும் மறக்காமல் அப்படியே தட்டி விட்டுறீங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு வெறித்தனமான கேம் பிளே கொடுக்குறேன் என்னால் முடிஞ்சிருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பேசினிக்கிறப்பே தம்பி ஓடிட்டு இருந்தேன், அழுத்தி புடின்னு அழுத்தினா கூட சாவில. அதுக்கு முன்னாடியே ஒரு போர்க்கள வீரர் வந்து நம்ம மேலே போர் புரிந்தார். அவரை பார்த்திங்கன்னா உட்காந்து போட்டு சமாதி கட்டிட்டோம். தம்பி ஓரமாக போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அங்கே அழுத்தி பிடிச்சி லூட்டை பொறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குளு அல்பினா நின்றுட்டு இருந்தா. இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிறவங்க ஒரே பக்கமாக ஓடி நிற்கிறாங்க. தம்பிக்கு வந்து கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன். ஸ்கெய்லர் கூட தெரியாது உனக்கு, எதுக்குல ஸ்கெய்லர், கண்ணு தெரியாமல் எங்கோ கைனி மேலே விட்டுக்கிறேன். எப்பா வேலைக்காக அதுப்பா தம்பியே அப்படி ஓரம்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனை விட்டுட்டேன். அப்புறமேட்டு பார்த்தா ஓடிட்டு கிடக்குறான். சரி, ரெண்டு அடி வழி பண்ண பார்த்தா இந்த ஆகு ரேஞ்ச் எடுக்க மாட்டேங்குது எனக்கு. இன்னொருத்த பாருங்க, என்ன ஃபஸ்ட் டைம் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே பார்த்த மாதிரியே இருக்குது. அதே மாதிரி தள்ளினு வரான். நம்ம இப்பயும் அப்படி தான் தள்ளுவோம், அது ஒரு கதை. பட் ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறோம். தம்பிங்க வந்து தள்ளி நிற்கிறாங்க. இன்னும் ஏடா கிராண்ட் மாஸ்டர் லாபிடா இது, என்னடா பண்ணிக்கிறீங்களோ? ஓகேங்க, நம்மக்கிட்ட வந்தவங்க எல்லாரையும் முடிச்சுட்டு அப்படியே பொட்டி சாமான்லாம் மூட்டை கட்டிங்கன்னு அப்படியே மாஸ் எலக்ட்ரிக் பக்கமாக ஒருத்த ஓடனானே அவன் எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தேடத்துக்கு கிளம்புனேன். மாஸ் எலக்ட்ரிக் ஃபுல்லாக தேடிட்டேன். தம்பி வந்து ஆளே காணும். அதுக்குள்ளேயே நம்ம நவீனை வந்து முடிச்சிட்டாங்க. ஏன்னா தம்பி பேர்லாம் மாற்றி வச்சுட்டான். அவன் லீ நவீன் இருந்தது, இப்போ மிஸ்டர் லோக்கன் மாற்றிட்டான், அப்பு பேரை மாற்றி வச்சுன்னுதான். கிரிட்டு கிரிட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா லூட்டெல்லாம் பறிக்கிட்டேன், எவனையுமே காணும். இப்போ ஒரே தான் பார்த்தீங்களா, அவங்க கூட காணாமல் போயிட்டான். சரி, நம்ம வெண்டிங் மிஷினில் போயிட்டு நம்ம இவனை பிடிச்சி விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெண்டிங் மிஷின் பக்கம் ஓடனா. இப்போ பாருங்கள், ஒருத்தன் அப்படியே தவளை கட்டாத மாதிரி குதிச்சு ஒரே ஓட்டமாக ஓடிடுவான். ஸோ அவன் தான் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருந்து எஸ்கேப் ஆன பிளேயர். இங்கே பார்த்தீங்களா, அப்படியே ப்ரோ பிளேயரா நீ தம்பியா, மேக் வச்சிருக்கேன் ஐத்தி பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிடிச்சி பிடிச்சி நான் ஐத்தி பிடிச்சிட்டேன். ஸோ கில் எடுத்துனா நாளைக்கு மூணு கிலோ, சாரி மூணு கிலோ போட்டால் நம்ம குட்டி அளவுக்கு பாருங்கள் எப்படி எழுத்து ஏறுதுன்னு சொல்லிட்டு போட்டு மடிக்கிட்டு கிட்டிக்கிட்டெல்லாம் சுற்றின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே ஓட்ட நடையாக கிளம்பிடுவோம். நம்ம மாஸ் எலக்ட்ரிக்லேருந்து கிளம்பி நேராக பார்த்திங்கன்னா மில்லு கூட இருந்திருக்கோம். ஏன்டா அங்கேருந்து இங்கே சம்மந்தமே இல்லையாடா அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம எப்போ ஒழுங்காக விளையாடுக்கோம், கண்ணு மூட்டு எல்லா பக்கமும் ஓடுவோம்ல. கூட வேறு நம்ம நவீன் வேறு இருக்கானா, சொல்ல வேண்டியதே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா வெண்டிங் மிஷினோட ஒரு தம்பி ரவே பண்ணுறான் போல, போட்டு சாத்து சாத்தும் சாத்தானா. ஸோ நான் கூட்டிட்டான். நவீனை போயிட்டு ஏறி போய் ஆடுறானா, இன்னும் இன்னத்தவங்க கூட இருக்கானா அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, எல்லாரையும் முடிச்சு விட்றேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேயரை நான் கூட பண்ணிட்டு என் கிளியும் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து செக்யூர் பண்ணி விட்டுருவான். அதுக்கடுத்து மில்லுலேயே பார்த்தீங்கன்னா பிளேயர் சேர்ந்து போயிட்டாங்க. எங்கே நான் அடிக்க ஆரம்பித்தா ஒரு பிளேயராக வச்சிருப்பாங்களா லாபியில், நீங்களே சொல்லுங்கள். இதுக்கான விடை என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடிக்க ஆரம்பித்தா லாபியில் பிளேயர்ஸ் இருப்பாங்களா இல்லையா அப்படின்ற மட்டும் சொல்லிடுங்க, ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து நெக்ஸ்ட் நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஷிப் யார்டு போகல, அந்த பிரிட்ஜு கீழே. பிரிட்ஜு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி எடுத்துன்னு ஒருத்தன் ஓடி வந்துட்டா பசங்க கத்திருந்தாங்க. சரி ஓகேண்ணா, நான் தோற்றையும் போய் அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஏசி எடுத்து அப்படியே அந்த பக்கம் முடியாதான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே சண்டை போட்டுக்குது பைத்தியக்கார பசங்களே, அது வண்டிக்காரன் இல்லடா, அங்கே பயங்கரமான ப்ரோ பிளேயர்ஸ்லாம் சண்டை போனாங்க, ஏறி போயிடாதீங்க அப்படின்னு கத்திட்டு இங்கே ஃபைட் எடுத்துருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்லேயும் ஆள் இருக்கணும் போல, இந்த ஸ்குவாட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி பாருங்க, பிரவீனுக்கு பட்டக்ஸ் மலை இது அடியே. ஸோ பச்சை கலர் குளால் போட்டு நின்று போயிட்டான் நம்மளே. ஸோ கல் பின்னாடி அங்கே ரைட் சைடில் ஒருத்தருக்கான். ஸோ வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கான். அப்படியே எங்கடா இருக்கீங்க, இவ்வளோ பிளேயர் இருக்கீங்க இந்த லாபியில், ஆனால் கண்ணிக்கே தம்பட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தட்டு தட்டினங்க. அவன் போய் கல் பின்னாடி உட்காந்துட்டான். தம்பி அவ்வளோ பயம் இருக்க, நீ எல்லாம் எதுக்கு பாரு ரேங்க் மேட்ச் வர, டேரெக்டாக இது வீட்டை ரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்தால் இந்த வீட்டில் ஒருத்தான் தான். அதுக்குள்ளேயே கிரனேட் போடுவோம் பார்த்தா நம்ம நவீன் போட்ட கிரனேட் குக்னேட் போடல பைத்திக்கிற அப்படியே போட்டோம் போல். ஸோ இதுதான் குக்னேட் போடுன்னு சொல்லுது. இவன் போட்ட நேடு பார்த்து அவன் கீழே எகிரி குச்சி சேர்த்து போயிட்டான் போதும் நம்மளால் அடிச்சுனா. இங்கே பாருங்க அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேர், டே தம்பிங்களா டே 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 அவசரப்படாதீங்க. இங்கே பாருங்க ரெண்டு பிளேயர், ஒரு பிளேயரை நான் நாக் அவுட் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறேன். நம்ம ரேண்டம் பிளேயர் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனை முடிச்சு விட்டோம் போல். ஸோ ரேண்டம் பிளேயர் முடிச்சாலும் நவீன் முடிச்சாலும் தெரியல. ஸோ ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அவன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 5 கிலோ எடுத்திருக்கோம். ஸோ நாளைக்கு மறக்காமல் லைவ் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோ, ஓகேங்களா? ஸோ இப்போ கற்றுது பார்த்தீங்கன்னா இன்னும் 1 கிலோ தான் வரேன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிளேயர்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் இருக்காங்க. நம்ம ஒரு 4 பேரா, இன்னொருக்கு 3 பேர், அவங்களே பாதி சண்டை போட்டு வேறு செத்து போயிடறாங்க. ஸோ டேரெக்டாக ரெஸ்ட் பண்ணலாம், இது மேலே கில்லு வேலைக்கு ஆகாது, கில்லு வேறு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுவே அதிகம் தான் நம்மளுக்கே. பட் ஆனால் ஓசியில் வர கிளிங்களாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏறி வந்தால் இங்கே ஒரு தம்பி ஏறி வரான். டேரே இவனை ஃபஸ்ட்டே அடிச்சனேங்க நான், அவன் தான் இங்கே மறுபடியும் வந்திருக்கான் போல தம்பி ரிவெஞ்சுக்கு. அவனையும் போட்டு படுக்கு போட்டாச்சு. ஸோ கில்லு செக்யூர் பண்ணேன்னா இது கற்றுத போடுவோம் பாருங்க. பாமு இதில் பாமுனா பாமே, வெறும் பாமு தான். இங்கே பாருங்க போடு 1, அப்புறமேட்டுக்கு 2, அப்புறமேட்டு 3, அப்புறமேட்டுக்கு 4 போட்டால் 5வது க்ளூ ஆல் போல இருக்குது. 5வது போட்டினா 6வது க்ளூ ஆல் போல இருக்கா. 2 க்ளூ ஆல்த்துக்கு 1 மேலே 1 அடிக்கிட்டேன். ஆனால் அவங்க பார்த்தா கிரனேட் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கணும் அழுத்தி பிடிக்கலாம்னு பார்த்தா நம்ம நவீன் பார்த்தீங்கன்னா அச்சு செக்யூர் பண்ணிட்டான். ஸோ வீடியோ முடிஞ்சு போச்சு. ஸோ பூயா பார்த்தீங்கன்னா போட்டோம். ஸோ கிட்டத்தட்ட 60 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதில் மேட்ச்சில் ப்ளஸ் ஆச்சு. வீடியோ பிடிச்சி தான் ஒர்க் ஆகும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் சிம்பிள் அழுத்தி அதில் போட்டுங்க, அதில் போட்டுக்கோங்க.